ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ போகி இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு 5:30 இருக்கும். எந்திரிச்சு வந்து வெளியே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ புகை இருந்துச்சு. போகிக்கு கொளுத்தி செம்ம புகையாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே எல்லாருமே வந்துட்டு 3:30-4:00 வந்துட்டு போகிக்கு வந்து பழைய பொருட்கள்லாம் எரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நாங்கள் எந்திரிச்சு பார்த்தது வந்து 5:30 பார்த்துக்கோங்க, எவ்வளோ புகையாக இருந்துச்சுன்னு. சரி, நாங்கள் வந்துட்டு கொளுத்தலான்னு தான் வெளியே வந்தோம். பாப்பா பார்த்துட்டு இது இவ்வளோ பொல்யூஷனாக இருக்குன்ட்டு நாங்கள் வந்துட்டு போகி வந்து கொளுத்தலை. போகிக்கு எதுவுமே நாங்கள் கொளுத்தலை. ஸோ பக்கத்தில் வந்துட்டு 5:30 கொளுத்திட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு போகி காலையில் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டாச்சு போகிக்கு. ஒரு சிம்பிளாக வந்துட்டு ஒரு கோலம் போட்டுட்டு வீட்டில் வந்து வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே வந்துட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் நாங்கள் வந்துட்டு பண்ணியிருந்ததுனால அவ்வளோ ஒர்க்கெல்லாம் இல்லை, சும்மா சின்ன சின்ன ஒர்க். அப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மாவிலை தோரணம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு மாவிலையெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். பூச்சி இருக்க இலையெல்லாம் பார்த்து எடுக்காமல் நல்லா க்ளீனான இலையாக எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சைஸ் மாதிரியாக நம்ம அடுக்கி எடுத்துடலாம். ஸோ பெரிய மாவிலையெல்லாம் வந்துட்டு ஒரு சைடும், நான் சின்ன சின்ன மாவிலையெல்லாம் வந்துட்டு இன்னொரு சைடும் நான் அடுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு மஞ்சள் கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். அந்த நூலில் வந்துட்டு நம்ம எல்லா இலையும் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். நான் பெரிய 2 தோரணம் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு பெரிய இலையெல்லாம் வந்துட்டு ஒரு தோரணமும், சின்ன இலையெல்லாம் வந்துட்டு இன்னொரு தோரணமும் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். இது வந்து ஊசியை வச்சு நம்ம கோர்த்தோம்னா ஈஸியாக கோர்த்துடலாம். வந்து நான் பண்ணலை, நீங்கள் வந்துட்டு ஊசியை வச்சு கோர்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கோர்த்துடலாம். இந்த மாதிரி கோர்த்து எடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு செவ்வந்தி பூ வச்சு பின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு ஒரு இலையாக எடுத்து நம்ம வந்துட்டு செவ்வந்தி பூ வச்சுக்கலாம். ஸோ சென்னையிலலாம் வந்துட்டு சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்துட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்டாப்பர் பின்னை வச்சு நான் பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இலையிலையும் வந்துட்டு பூ வச்சு பின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் வச்சு நம்ம பூ வந்து பின் பண்ணி எடுக்கும் போது நிறைய பூ வேஸ்ட் ஆச்சு. இந்த டெக்னிக் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நான் செஞ்சேன். ஆனால் வந்துட்டு ரொம்ப பூ வந்து ரொம்ப நிறைய வேஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி நம்ம பின் பண்ணுற பூ ஃபுல்லாகவே வந்துட்டு நசுங்கி போயிடுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த டெக்னிக் ட்ரை பண்ணாதீங்க. அவ்வளோதான், ஸ்டாப்லர் பின்னை வச்சு ஒரு தோரணம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த தோரணம் வந்துட்டு நான் எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி ஊசி நூலில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊசி நூலில் கோர்க்கும் போது வந்துட்டு பூ வேஸ்ட் ஆகாது, பூ வந்து பிஞ்சும் போகாது, நஞ்சும் போகாது. பூ எப்படி நம்ம வந்துட்டு கட்டுறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எப்போவுமே வந்து ஊசி நூலில் கோர்த்து எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். புது புது டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோன்ட்டு பூ தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தோரணை வந்து நான் கட்டி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து இதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தோரணை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் பானை வாங்கியிருக்கேன். நான் புதுசாக ஏற்கனவே ஒரு பொங்கல் பானை இருக்குது, இன்னொரு பொங்கல் பானை வாங்கினேன், அதை வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த பொங்கல் பானையை வந்துட்டு நல்லா வந்து நம்ம கழுவி எடுத்துட்டு காய வச்சிடணும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. காய வச்சதுக்கப்புறம் வால் பெயிண்டிங்கில் தான் பெயிண்ட் பண்ணணும். என்கிட்ட இல்லாததுனால நான் வந்துட்டு போஸ்டல் பெயிண்டிங்கில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறேன். வால் பெயிண்டிங்கில் பெயிண்ட் பண்ணால் நம்ம எத்தனை தடவை கழுவினாலும் வந்துட்டு அழிஞ்சு போகாது. இதில் வந்துட்டு ஒரு தடவை நம்ம கழுவுனாலே வந்துட்டு அழிஞ்சு போயிடும். ஸோ வந்துட்டு நீங்கள் பாட் பெயிண்டிங் பண்ணிங்க அப்படின்னா வால் பெயிண்டிங்கில் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான பொங்கல் பானை டிசைன் தான் ஒயிட் பெயிண்ட்டை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி, அதனால் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு பொங்கல் பானை டிசைன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பொங்கல் பாட் ரெடி ஆகிட்டு இப்போ வந்துட்டு பூஜை ரூம்லாம் வந்துட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். நைட்டே வந்துட்டு நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை ஜாஸ்தி இருக்காது. நான் வந்து பூஜை ரூம்லாம் நல்லா கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு, பூஜை ரூமில் வந்துட்டு ஆணி இல்லை, அதனால சாமி ஃபோட்டோவை ஹேங் பண்ணுறதுக்காக நான் அந்த ஹேங்கர் வாங்கியிருந்தேன். 10 ருபீஸ் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு 15 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ஹேங் பண்ணி பார்த்தேன், அது வந்து ஹேங் ஆகலை, சும்மா பேருக்கு தான் ஒட்டிருந்துச்சு செவரோட கையில் வந்துட்டு. ஸோ பூஜை ரூம் வந்துட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ வாங்க நம்ம பூஜை ரூமை பார்க்கலாம். பூஜை ரூம் என்ட்ரன்ஸில் வந்துட்டு நான் மாவிலை தோரணம் கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சேல் பல்ப்லாம் போட்டு நான் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன்.
இந்த மாதிரி நம்ம பூஜிரமை வந்துட்டு மொதல் நாள் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து நான் பூஜை ரூமில் வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு வந்துட்டு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது, காலையில் எந்த பதட்டமும் இருக்காது. எல்லாமே முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு வந்துட்டு பொங்கல் வைக்கும் போது டென்ஷன் இல்லாமல் பொங்கல் வைக்கலாம்.